ரகசியம் சேனல் நேயர் அனைவர்களுக்கும் என் இனிய வணக்கம். நான் சிவமகாதேவையர் பேசுகிறேன். இன்று உங்களுக்கான ஒரு தகவல் என்னவென்றால், காகத்திற்கு தயிர் சாதம் நைவேத்தியம் செய்தால் சகலவிதமான நன்மைகளும் நடக்கும். இந்த காகத்திற்கு நாம் எப்படி வந்து அதை வந்து உணவிடணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, காகத்துக்கு வந்து என்ன வேணாலும் உணவு வந்து வைக்கலாம், ஆனால் தயிர் சாதத்தில் கொஞ்சோண்டு சர்க்கரையை போட்டு நீங்கள் அந்த காகத்திற்கு வைக்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களோட ஜாதகத்தில் ஏழரை சனியோ அஷ்டமத்து சனியோ அர்த்தாஷ்டம சனியோ இல்லை எந்த விதமான சனி இருந்தாலும் வந்து அந்த சாதத்தில் வந்து சர்க்கரையை வந்துட்டனாக்கா வந்து போட்டு காகத்துக்கு நீங்கள் வைக்கும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். இது எப்படி வந்து பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது வந்து பசும் தயிராக இருக்கிறது ரொம்ப விசேஷம். சாதாரண தயிரை விட பசும் தயிர் வாங்கிக்கோங்க. அதில் வந்து சாதத்தை நல்லா போட்டு உப்பு போட்டு எப்போதும் போல் வந்து பிசறிடுங்க. அதில் வந்து துளி சர்க்கரை வந்து போடுங்க, ஓகேங்களா? அது வந்து சர்க்கரை போட்டுட்டு அதை நீங்கள் வந்து எந்த இடத்துல வந்து சுத்தமாக இருக்கோ அந்த இடத்துல போடணும். ஏற்கனவே நீங்கள் போட்டிருந்த இடத்துல சாதம் இருந்ததுன்னா அதை நல்லா சுத்தமாக துடைச்சிட்டு அந்த இடத்துல வந்து இந்த சாதத்தை போடுங்க. பக்கத்துலேயே வந்து கொஞ்சோண்டு தண்ணி வைங்க. அதுலேயும் வந்து சக்கரை தண்ணி வந்து காக்க வைக்கிறது ரொம்ப நல்லது. அதனால் வந்து சக்கரை தண்ணி வந்து கொஞ்சம் நல்லாவே நிறையாவே வந்து சர்க்கரையை போட்டு கொஞ்சம் சக்கரை தண்ணி பக்கத்தில் வச்சுட்டிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து எந்த தீங்கு இருந்தாலுமே அதை வந்து நிவர்த்தி பண்ணணும் அப்படின்றத சொல்லலாம். அதுக்கப்புறம் பொதுவாக வந்து காகத்திற்கு நம்மளோட வீட்டில் வந்து அதை கூப்பிட்டு நம்மக்கிட்ட வந்து ஒரு உணவை கேட்குது அப்படின்னு சொன்னால் அது ரொம்பவே வந்துட்டனாக்கா வந்து சிறப்பு. அது சில நட்சத்திரங்களுக்கு மட்டும்தான் வந்துட்டு அந்த ஒரு இது இருக்குது. இப்போ வந்து பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா காகம் வந்து வீட்டில் கூப்பிட்டு கா சாப்பாடு கேட்கும். அதேமாதிரி ஆயில நட்சத்திரம் அப்படின்னு இருக்காங்கன்னா அவங்கள்ட்ட வந்து கேட்கும். அதேமாதிரி பூன நட்சத்திரம் அப்படின்னா அவங்கக்கிட்ட கூட கேட்கும். அது மாதிரி வந்து சில நட்சத்திரங்கள்லாம் வந்துட்டு இருக்குது. அப்போது நாமளாக வரட்டும் அப்படின்னு இல்லாமல் அதுவே வந்து உங்கள்கிட்ட வந்து காகம் வந்து சாப்பாடு கேட்குது அப்படின்னா உங்களுடைய குறைகளையும் உங்களுடைய கஷ்டங்களையும் அதுவே நிவர்த்தி பண்ணுறதுக்கு தன்னால் வருது அப்படின்னு நாம் அதை அவமதிக்காமல் உடனே நம்ம வந்து போட்டுடணும். நமக்கு எந்த வேலை எப்படி இருந்தாலும் சரி, அந்த காகத்திற்கு நாம் வந்து ஜன்னலில் வந்து கேட்டாலும் சரி, இல்லை வந்துட்டுனாக்கா வந்து வாசலில் வந்து கேட்டாலும் சரி, எங்கே கேட்டாலும் உடனே உணவு அளிக்கிறது தான் பெஸ்ட்டு. அது போயிட்டு போயிட்டு ரிட்டர்ன் வருது அப்படின்னு சொன்னால் அந்த அளவுக்கு உங்களுக்கு கஷ்டம் இருக்கும், அந்த அளவுக்கு வந்து உங்கள்கிட்ட பிரச்சனைகள் இருக்கும். அப்போ போயிட்டு போயிட்டு ரிட்டர்ன் வந்துட்டேனாக்கா ஒவ்வொரு காக்காவாக அது திருப்பி அனுப்புறதுன்னா நீங்கள் போடுறீங்க அதனால் உங்கள்கிட்ட கேட்குது அப்படின்னு நினைக்காம உங்களுடைய கஷ்டங்கள் வந்துட்டு ஒவ்வொரு காக்காவாக தீக்கிறதுக்கு வருது அப்படின்னு நினச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் அதுதான் உங்களுடைய சக்ஸஸ். அப்போ எந்த அளவுக்கு நீங்கள் காகம் வந்து கேட்டு உணவளிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட கடன் இருந்தாலும் அடையும், உங்கள்கிட்ட பிரச்சனை இருந்தாலும் தீரும், அதேமாதிரி நோய் இருந்தாலும் தீரும், மன சஞ்சலங்கள் இருந்தாலும் தீரும். ஆக மொத்தத்தில் குடும்பம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பான ஒரு அம்சமாக இருக்கும். அப்போ நம்ம வந்து காகம் வரும் அப்படின்னு வந்து தெரிஞ்சிருச்சு அப்படின்னா எப்போவுமே வந்து காகம் வரும்போது நம்ம தேடிட்டுருக்கு இல்லாமல் காகம் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம வந்து என்ன பண்ணணும், ஒரு சப்பாத்தியோ இல்லைன்னா வந்து தயிர் சாதமோ இல்லை ஏதோ ஒன்று நமக்கு வந்து நம்ம வீட்டில் வந்து இருக்கணும். அது வந்து கேட்கும்போது டக்குன்னு வந்துட்டேனாக்கா அதை வந்து போட்டு அதை அனுப்பணும். இதுதான் வந்துட்டு முறை அப்படின்றது ஒரு கணக்கு இருக்குது. அது வந்துட்டேனாக்கா ஜாதி வித்தியாசம் அப்படின்றது இருக்குது. இப்போ நான்வெஜ் சாப்பிட்றவங்க நான்வெஜ் நீங்கள் வந்துட்டு போடணுன்னா அது போடலாம், தப்பு கிடையாது. இப்போ வந்து வெஜ்ஜி சாப்பிட்றவங்க அதை வெஜ்ஜி போட்டால் தப்பு கிடையாது. ஆனால் என்ன போட்டாலும் சாதத்தில் வந்து சர்க்கரை கலந்து உப்பு கலந்து வந்து போடும்போது அது ரொம்பவே நல்லது. உப்புன்றது சரைக்கு சமமாக போடுங்க, சர்க்கரைன்றது கொஞ்சமாக போடுங்க, வேறு ஒன்றும் கிடையாது. ஆனால் சர்க்கரை தண்ணி பக்கத்தில் வைக்கணும். இது மாதிரி வைக்கும்போது உங்களுக்கு வந்துட்டேனாக்கா வந்து ஜாதகத்தில் வந்து சனி பகவானால் ஏற்படக்கூடிய அனைத்து தோஷங்களுமே நீங்கி உங்களுடைய வாழ்க்கையில் வந்துட்டேனாக்கா எல்லை இல்லாத ஒரு அமைப்பும், அதே மாதிரி வந்து சனி வந்து நம்ம ஆக்டிவேஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கும் சரி நம்மளோட வீட்டாளங்களுக்கும் சரி பார்த்திங்கன்னா தொழிலில் வந்து நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைச்சிடும். அதனால் வந்து சனி தான் வந்து தொழிலை தரக்கூடியவர்.
குரு வந்து பணம் தரக்கூடியவர். அப்போது அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு மஞ்சள் பவுல் இல்லைனா மஞ்சள் தட்டு இந்த மாதிரி மஞ்சளில் வந்து வாங்கி அதில் வந்து தயிர் சாதத்தை கலந்து காக்காய்க்கு போடுறதும், ஒரு மஞ்சளில் வந்து பார்த்திங்கன்னா வந்து பவுலில் வந்து தண்ணியை வைக்கிறது அப்படின் போது ரொம்பவே சிறப்பு அப்படின்றத குரு சனி காம்பினேஷன் அப்படின்றத வந்து எடுத்துக்கலாம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.